நெல்லை மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் காந்திமதி அம்பாள் செப்புத்தேரில் பவனி. திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் மிகவும் பழமை வாய்ந்தது. சிறப்பு வாய்ந்த இத்திருக்கோவிலில் சுவாமி அம்பாளுக்கு ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். அதன் ஒரு நிகழ்வாக ஆடி மாதத்தில் காந்திமதி அம்பாளுக்கு ஆடிப்புற திருவிழா கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 தினங்கள் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. தினந்தோறும் காந்திமதி அம்பாள் பல்வேறு அலங்காரங்களில் கோவிலில் உள்வீதி விழா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். 9ஆம் திருவிழாவான இன்று காலை அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி யாகசாலை தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி சன்னதிக்கு எழுந்தருளி சுவாமியிடம் ஆசி பெற்று அங்கிருந்து செப்புத்தேரில் பவனி வந்தார். ஏராளமான பெண்கள் காந்திமதி அம்பாள் தேரை வடம் பிடித்து இழுக்க 4 ரத வீதிகளில் பலம் வந்தது தேர். நாளை சிறப்பான முளைக்கட்டு திருவிழா சீமந்தமும் நடைபெறுகின்றது. ராமன் நானும் கேட்டான், நாங்க ராமன் திருநெல்வேலியில் பிரதானமாக விளங்கக்கூடிய கோவில் வந்து நெல்லையப்பர் கோவில். இந்த நெல்லையப்பர் கோவிலில் குடியிருக்கிற அம்பாள் வந்து காந்திமதி. அந்த அம்பாளுக்கு ஆடிப்புற திருநாள் ரொம்ப விசேஷமாக கொடியேற்றத்துலேருந்து 10 நாள் நடக்கக்கூடிய திருநாள். இது வந்து 9வது நாள் அன்னைக்கு செப்புத்தேர் கிளம்பி பெண்களால் இழுக்கப்பட்டு 4 ரதவீதியும் நல்லா பெரிய ரதவீதி திருநெல்வேலி ரதவீதி அத்தனையும் எல்லாருமா சேர்ந்து ஒற்றுமையாக தேரை இழுத்துன்னு வந்து அம்பாள் சாமி கோயில் கொண்டு வந்து நிப்பாட்டி அங்கே அம்பாளுக்கு பானகமும் பாசிப்பருப்பும் நெவதியும் பண்ணி அனைத்து பேருக்கும் விநியோகம் பண்ணுற வழக்கம் உண்டு.